வணக்கம் நண்பர்களே, இளைஞர்கள் மனதில் என்றும் வாழும் தத்துவ ஞானி சாக்ரடீஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் வாழ்வதற்கு புறப்படுங்கள், நான் விடைபெறுகிறேன் என நீதிபதிகளை பார்த்து புன்னகைத்துவிட்டு கைகால்களில் பூட்டப்பட்டிருந்த விலங்குடன் சிறைக்கூடத்துக்குள் நடந்தார் சாக்ரடீஸ். சிறை பணியாளர்கள், சீடர்கள், மனைவி, மக்கள் என அனைவரும் சுற்றி நின்று விம்மி அழுத போதும் மகிழ்ச்சி குறையாமல் தனக்கான நஞ்சு கோப்பையை வாங்கி கொண்டார். நஞ்சினை இப்போதே பருக வேண்டிய அவசியமில்லை, சற்று நேரம் கழித்து பருகலாம் என சிறை காவலர் அன்புடன் சொன்னபோதும், காலம் தாழ்த்துவதால் நீங்கள் அனைவரும் உங்கள் வீட்டுக்கு செல்ல தாமதமாகலாம், அதனால் இப்போதே குடிக்கிறேன் என்றபடி ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காமல் விஷத்தை குடித்து முடித்தார் சாக்ரடீஸ். உங்கள் இறுதிச் சடங்கு எப்படி அமைய வேண்டும் என ஒரு நண்பர் கேட்க, மரணத்துக்கு பின் என்னை உங்களால் பிடிக்க முடியாது, என் உடலை என்ன செய்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை என்று சிரித்தவாறே சொன்ன சாக்ரடீஸ் சிறைச்சாலையில் குறுக்கும் நெடுக்குமாக வேக வேகமாக நடக்கத் தொடங்கினார். விஷம் அவரது உடம்பில் விறுவிறுவென்று பரவியது. கால்கள் நடுங்கின, குளிரெடுக்க ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் அப்படியே மெல்லச் சரிந்து குப்புறப்படுத்து கொண்டார். சில வினாடிகளில் விடை பெற்றார் சாக்ரடீஸ். கிமு 469 ஆண்டு கிரேக்க நாட்டில் ஓர் ஏழை சிற்பியின் மகனாக பிறந்தவர் சாக்ரடீஸ். இராணுவத்தில் பணியாற்ற போனவர் சில ஆண்டுகளிலேயே இராணுவத்தில் இருந்து வெளியேறி தந்தை செய்த சிற்பத் தொழிலை செய்ய தொடங்கினார். எப்போதும் சிந்தனையிலேயே காலம் கழித்த சாக்ரடீஸை முதலில் அறிந்து கொண்டது அவரது தந்தைதான். நீ யார், எதற்காக வந்திருக்கிறாய், என்ன செய்யப்போகிறாய் என்பதை தெளிவாக அறிந்து கொள், பின் அதன்படி நட என்றார் சாக்ரடீஸின் தந்தை. தன் 40 வயதுக்கு பின்னரே தன் எண்ணங்களை எல்லோரிடமும் தைரியமாகவும் வெளிப்படையாகவும் பேசத் தொடங்கினார் சாக்ரடீஸ். அந்த காலத்தில் மதம், அரசு இரண்டையும் அப்படியே ஏற்றுக்கொள்வதே கிரேக்கர்களின் வழக்கம். சாக்ரடீஸ் முதலில் இந்த வழக்கத்தை உடைக்க நினைத்தார். விவாதங்கள் தத்துவங்களை அள்ளித் தெளிப்பார். கடவுளை அவர் மறுத்ததில்லை, என்றாலும் கடவுள் பெயரால் நடைபெறும் மூடத்தனங்களை எதிர்த்தார். ஆட்சியாளர்களின் அநீதிகளை வெளிச்சம் போட்டு காட்டினார். உருண்டையான சப்பை மூக்கு, பெரிய கண்கள், குட்டையான உருவம், சாய்ந்த நடை, இதுவே சாக்ரடீஸின் தோற்றம். ஆனால் அவரது பேச்சை கேட்பதற்காக இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டு வந்தார்கள். கிரேக்க கடவுளை நிந்தித்து புதிய மதத்தை பரப்பி இளைஞர்களை கெடுக்க பார்க்கிறார் என்ற குற்றச்சாட்டுத்தான் அவரது 70 வயதில் அவர் மீது சுமத்தப்பட்டது. மன்னிப்பு கேட்டால் உயிர் பிழைக்கலாம் என்று நீதிபதிகள் சொன்னபோதும், உயிரை விட என் கருத்துக்கள் மேலானவை என்று மரணத்தை தழுவினார் சாக்ரடீஸ். சாக்ரடீஸின் மந்திரம் என்ன தெரியுமா நண்பர்களே? நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், உன்னையே நீ அறிவாய், உங்களை நீங்களே அறிந்து கொள்வதே உண்மையான அறிவு, அதன் பிறகே உன்னை சுற்றி நடப்பதை உன்னால் அறிந்து கொள்ள முடியும், ஆராய முடியும், வாழ்வை வெல்ல முடியும். சாக்ரடீஸ் மறைந்து பல 100 ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் இன்றும் பல சாதனையாளர்களுக்கும் ஊக்கம் தருவது அவரது இந்த வெற்றி மந்திரம்தான். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி.